கடைசி நாட்களில் பரியாசக்காரர் தோன்றி வாக்குத்தத்தங்கள் எங்கே என்று கேட்பார்களாம். ஸோ அந்த மாதிரி சேனலை நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே அதை வந்து என்ன செஞ்சுருங்க, பிளாக் பண்ணிடுங்க. ஏனென்றால் பேதுருவில் சொல்லப்பட்ட அந்த பரியாசக்காரர்கள் அவர்கள் தான், அவங்களுடைய சோர்ஸே இன்னொரு ஊழியன்தான், வேர்ட் ஆஃப் காட் கிடையாது. ஒரு ஊழியக்காரன் கிரிட்டிசைஸ் பண்ணுறது தான். ஆனால் நான் வாக்கு தத்துவத்தில் மிகுந்த நம்பிக்கையுடையவன். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவேன். ஆனால் வாக்கு தத்துவம் உள்ளே வரும்போது உலக காரியங்கள் அடித்து தகர்க்கப்படுகிறது. என் மனதில் ஒன்று நிறைந்திருக்கிறது, உங்கள் மனதிலும் அது நிறைந்திருக்கட்டும். என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்கடிக்க. தேவனுக்கு என்னை குறித்து வைத்திருக்க திட்டம் 100% வெற்றி. இட் இஸ் நாட் 99.9%. காட்ஸ் பிளான் அபவுட் மீ இஸ் 100% சக்சஸ். வி ஆர் நாட் ஜஸ்ட் அ கான்கரர், வி ஆர் மோர் தென் அ கான்கரர். உன்னுடைய கடைசி சத்துருவும் சங்காரமாவான். இது உன்னுடைய காலத்தில் நடந்தேறும். என்னால் நம்ப முடியாத ஒன்றை இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய கடைசி சத்துருவும் சங்காரமாவான். இது என்னுடைய வாழ்க்கையிலே நடந்து ஏறும். உன் வாழ்நாள் எல்லாம் சத்ருவோடு போராடுவதே சர்வ வல்லவரின் திட்டம் அல்ல. உன் கடைசி கயவனையும் அழித்துவிடு. கனவிலும் காணாத வாழ்வொன்று உனக்காய் காத்து கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். நீ சர்வை பண்றதுக்கு அந்த உலகத்தை உன்னை நான் வைக்கல, இங்க சர்ப்ளஸ் இருக்கிறக்க உன்னை நான் வச்சு. ஆமென். நான் பிரபலமான ராஜாக்களை சங்கரித்த கர்த்தர், இந்த மருத்துவத்திற்கும் கீழ்ப்படியாத வியாதியாக இருந்தாலும் உன் கீழ் நான் மடங்க செய்வேன். ஏனென்றால் இந்த மாசத்தின் வாக்கு தத்துவம் உன்னிலும் பலமான உன் சத்துருக்களை உன் கீழ் மடங்க பண்ணுவார். உனக்கு மேலாக இருக்கிற பிரச்சனைகளை உனக்கு கீழாக கொண்டு வருவார். அவனுடைய ராஜ்யம் மாயையின் ராஜ்யம், அதாவது பொய்யின் ராஜ்யம். அவனுடைய கட்டமைப்பு மாயைகளின் கட்டமைப்பு. பரிசுத்த ஆவியானவன் கண்கொண்டு பாருங்கள், அந்த அலங்கார மாளிகை அலங்கோல மயானமாய் தெரியும். அதுதான் அவனுடைய உண்மையான நிலவரம். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். பிரைஸ் காட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாதத்தின் முதல் நாளிலே மிகுந்த சந்தோஷத்தோடு உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் உங்களை மெய்யாகவே ஆசீர்வதித்து இந்த மாதத்தின் 30 நாட்களையும் ஒரு பூத்து குலுங்குகிற ஒரு மாதமாக, நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல ஒரு மாதமாக கர்த்தர் உங்களுக்கு மாற்றி தருவாராக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் காட். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து சொல்லுவோம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜபத்தை, கண்களை மூடி நாம் ஜெபித்து ஒரு சிறிய ஆராதனையோடு கூட வார்த்தைக்குள் கடந்து செல்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். பிரைஸ் சொல்லுவோம். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஆமாம்.
Yeah.
வாழ்க்கையில் எப்பொழுது நீ நன்மை மாத்திரமே வைத்திருக்கிற தேவன். நீதிமானின் பாதை நண்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருக்கும். ஆமே. ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறோம். நீர் எங்கள் மீது வச்ச கிருபை இன்னைக்கு நாங்கள் உயிரோடு நாங்கள் நிற்கிறோம்ப்பா. தேங்க்யூ ஃபார் யுவர் அமேசிங் கிரேஸ் விச் யூ ஹாவ் ஆன் அஸ் ஃபாதர். உங்கள் கிருபை எங்களை உருவாக்கியது, கிருபை எங்களை மோல்டு பண்ணியது, கிருபை எங்களை கற்றுக் கொடுத்தது, கிருபை எங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தியது, கிருபை எங்களுக்கு வெளியே வேலை செய்தது, கிருபை எங்களுக்கு உள்ளே வேலை செய்தது. பலவித அந்நிய போதனைகளால் அழைப்புண்டு தெரியாதபடிக்கு எங்களை பாதுகாத்து ஆண்டவரே கிருபையினாலே இருதயத்தை ஸ்திரப்பட வைத்த தயவிற்கான என்று சொல்கிறேன். இந்த ஆறாவது மாதம் அருமையான மாதமாக எங்கள் வாழ்க்கையில் இருக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். பூமி முழுவதும் காரியங்கள் மூடினாலும் கர்த்தர் உண்மையில் உதிப்பார் என்ற வார்த்தையின்படி, கர்த்தருடைய மகிமை உண்மையில் காணப்படும் என்கிற வார்த்தையின்படி, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும் என்ற வார்த்தையின்படி, உம்முடைய ஆசீர்வாதங்களோடு உம்மை உயர்த்துகிற துதிகளோடு கூட இந்த மாதத்துக்குள்ளே நாங்கள் நுழைகிறோம். ஆண்டவர் இந்த 30 நாட்களும் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையிலே 30 விதமான ஆசீர்வாத மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கட்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார் என்று சொல்லியிருக்கிறபடினாலே இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளுக்கும் எனக்கென்று நீ திட்டம் வைத்திருக்கிறீரப்பா. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என்னை நீ நடத்துவீர், ஒவ்வொரு நாளும் என்னை உருவாக்குவீர், ஒவ்வொரு நாளும் என்னுடைய வல்லமையும் என்னுடைய வலிமையும் நீ அதிகரிக்க செய்வீர், ஒவ்வொரு நாளும் என்னுடைய மகிமை என்னிலே பெருகும், ஒவ்வொரு நாளும் என்னுடைய ராஜ்யம் சிறக்கும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் ஆரோக்கியமும் சௌக்கியமும் சமாதானமும் எங்கள் எல்லைக்குள்ளே பெருகும் என்று நான் உடைய சமூகத்திலே நான் விசுவாசத்தோடு ஆண்டவர் உடைய வெளிப்பாட்டோடு கூட நான் அறிக்கையிடுகிறேன். அவைகளை உடைய சமூகத்தில் நான் கேட்கிறேன். அவிதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். வேத வசனம் அவிதமாக இருக்கிறபடியினாலே நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் நானும் என்னுடைய குடும்பமும் என்னோட உடன் ஊழியர்களும் என்னுடைய சபை ஜனங்களும் என்னுடைய வியூவர்ஸும் இந்த ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டருடைய வாழ்க்கையிலும் இந்த மாதத்து 30 நாட்களும் கர்த்தர் நித்தமும் அவர்களை நடத்துகிற மாதமாயிருக்கும். ஒரு நாள் கூட ஆசீர்வாதம் இல்லாத வீணான நாள் என்று இருக்க கூடாது கர்த்தாவே. எவ்ரி டே லெட் இட் பி ஸ்டஃப்ட் வித் குட் பிளெஸிங்ஸ் ஃபாதர். எஸ் லெட் எவ்ரி டே பி அப்டேட்டிங் பிளெஸிங் டேஸ் ஃபாதர். எஸ் எல்லாமே ஒவ்வொரு நாளுக்கு நாள் ஆண்டவரே பிரைட்டரா பிரைட்டரா இன்னும் அதிகமாக வெளிச்சத்திலிருந்து வெளிச்சத்துக்கு, ஃப்ரம் க்ளோரி டு அனதர் லெவல் க்ளோரி கடந்து செல்ல ஆவியானவர் எங்களை வழி நடத்தும், எங்களை நீதியின் பாதையில் நடத்தும். ஓ ரபாலாஷா, இந்த மாதம் ஏராளமான சன்ஸ் ஆஃப் காட் எழும்புவார்களாக எழும்புவார்களாக. ரெமே நமா கபாலாபதியாங்கா. எஸ் எஸ் ஹோலி ஸ்பிரிட், தேங்க் யூ ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் மூவிங். ஓ நீ செய்த நன்மைகள் நினைத்து பார்க்கிறேன். சொல்லுவோம் ஆராதனை.
நன்றி. ஆமென் ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அவருடைய சமூகத்திலே என் அன்புக்குரியவர்களே, துதியோடு கூட பிரவேசிப்போம். ஒருவர் சொன்னது போல அந்த வெளிப்பிரகாரம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஒருத்தர் கமெண்ட்ல எல்லாம் சொல்லியிருந்தார், அப்போ அந்த நீ பிரகாரத்தில் நுழையும் போது எனக்கு பதில் அவர் சப்ஸ்டியூட் ஆயிருக்காரே என்கிற அந்த விஷயத்தை நினைத்து வாழ்க்கை மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்ச். இட் வாஸ் டன் ஆன் த கிராஸ். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் அ லைஃப் ஆஃப் சேஞ்சிங், இட்ஸ் அ லைஃப் ஆஃப் எக்ஸ்சேஞ்சிங். அவிதமாக என்னை மாற்றியிருக்கிறேன் என்று சொல்லி அவரை துதிப்பது. புதிய மாதத்துக்குள் நுழைகிறோம், துதித்தலுடன் நுழையுங்கள். உங்கள் வாழ்க்கையில் சகலத்தையும் தேவன் நன்மைக்காக மாத்திரமே செய்கிறார். ஒரு நாளும் உங்களுக்கு தீமை செய்கிற தேவன் அல்ல. ஒருவேளை தீமை போல தெரிந்தாலும் அதை நன்மையாக மாற்றி தருகிற தேவனாய் உனக்கு அவர் இருக்கிறார். நீ இழந்து போனதை எல்லாம் மீட்டு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். உன் வாழ்க்கையில் சகலத்தையும் ஆசீர்வாதமாக்கி தருகிற தேவனாய் இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் 1% கூட கர்த்தர் என்ன செய்யலை, தீமையை வைக்கவில்லை. ஆமென். உன் வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் தேவன் நன்மைக்கு எதுவாகவே வைத்திருக்கிறார், நன்மையாகவே வைத்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் 1% கூட தேவன் தீமையை டிசைன் பண்ணலை, தீமையை அவர் முன்குறிச்சு வைக்கலை. அப்படி என்றால் தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே சகலத்தை நன்மையாகவே வைத்திருப்பார் என்றால் பின்பு எதற்காக நான் தீமையை அனுமதிக்க வேண்டும்? கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், அவர் உள்ளத்திலோ பட்சிக்கிற ஓநாய்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி பிசாசோட மிகப்பெரிய ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்காங்களேன். ஒரு குறிப்பிட்ட, அதாவது ஒரு மிக குறைவான அளவிலே இந்த உலகத்தில் ஒரு சில இனங்கள் இருக்கிறது. அந்த இனங்களுடைய மோசமான தன்மை என்னென்னா, மற்ற இனங்களோடு அவருடைய கலாச்சாரத்தோடு உள்ளே புகுந்து அவர்களுடைய கடவுளோடு தங்கள் கடவுளை இணைத்து அப்படியே அவங்களை ஆட்சி செய்கிறது. இப்போ திருவள்ளுவர் கூட இருக்காருன்னா, திருவள்ளுவர் தான் சவுத்தில் பெரியாள்னா திருவள்ளுவருக்கே காவியம் கொடுக்குறது. திருவள்ளுவர் நாங்கள் அங்கீகரிச்சுக்கிறோம், ஆனால் அந்த திருவள்ளுவர் அங்கீகரிப்பதன் போல நாங்கள் காண்பித்து அதற்குள்ளே எங்களுடைய மத சாயத்தை பூசுவோம். இது பிசாசுடைய தந்திரம். அவன் எப்போவுமே பாருங்களேன் வந்து ஏற்கனவே பெரியகிட்டிருக்க ஒரு விஷயத்தான் கனெக்ட் ஆவான். அப்படித்தானே. எதுக்கு சொல்ல வரேன்னா, தேவன் உங்களுக்கு நன்மையை தான் வச்சிருக்கிறார். ஆதாம் ஏவாலையும் பார்த்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு சொன்னப்ப பிசாசு வேறு ஒரு சக்தியை வச்சு அதிலிருந்து பாவத்தை பெருக்கணுன்றது அவனால் முடியாது. அப்போ என்ன செய்கிறான், தெளிவாக திருவள்ளுவருக்கு காவிய போட்ட மாதிரி இந்த பெருக்கத்துக்குள்ளே உள்ளே வரான், உள்ளே வந்து இங்கே பாவத்தை கலக்கிறான். ஏன்னா இவர்கள் பெருகுவார்கள், அது மாற்றவே முடியாது. அதற்குள்ளே பாவத்தை அனுப்பினால் அந்த பாவமும் சேர்ந்து பெருகும் என்று சொல்லி அவன் இதோடு தன்னை கலக்க பார்த்தான். அப்படித்தான் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டங்களிலே பிசாசு உள்ள நுழைவான். எப்படின்னா, எல்லாம் கர்த்தரும் நல்லது தான் இப்போ செய்வார், யார் இல்லைன்னது, ஆனால் சில தீமைகளை அவர் உனக்கென்று முன்குறித்து வைத்திருக்கிறார் என்பது பிசாசின் தந்திரங்களில் ஒன்று. என் அன்புக்குரியவர்களே, அவரிடத்தில் எவ்வித மாறுதலும் எவ்வித வேற்றுமை நிழலும் இல்லை. என கண்பாடவர்களே, தேவன் ஒருவனையும் சோதிக்கிறவரும் அல்ல, பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இறங்கி வருகிறது. அந்த ஒரு எந்த ஒரு விஷயமும் வாழ்க்கை நன்மையாக இல்லாதல் இருக்கும் என்றால் அது நிச்சயமாக தேவனிடத்திலிருந்து வந்தது அல்ல. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். உங்கள் பெயரிலே இல்லாதது, இப்போ என் பேரை போட்டு உங்கள் வீட்டுக்கு ஒரு பார்சல் வருது, நீங்கள் பார்த்தோடனே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, நீங்கள் எனக்கு இந்த பார்சல் அனுப்புனீங்களா? நான் சொல்கிறேன், அந்த பார்சல் நான் அனுப்பலைன்றேன். நான் அனுப்பலைன்னா என் பேரில் வந்துச்சுன்னா அது வெடிகுண்டாக கூட இருக்கலாம், பிரச்சனையாக கூட இருக்கலாம். உடனே பார்க்குறீங்க, அவரே அனுப்பலை, அவர் பேரில் ஒன்று வருதுன்னா வேணாம் சார், எனக்கு வேணாம் சார், நீ வேணான்னு சொல்லிட்டீங்கன்னா அது உங்கள்கிட்ட வரவே முடியாது. அப்படி தான், தீமையானது எதுவும் பரத்திலிருந்து உண்டாவது அல்ல. இல்லை சார், நன்மையும் தருவார், சில நேரம் தீமையிலே தருவார் என்று சொல்லுகிற சத்தியம் பிசாசின் பச்சையான பொய்யான ஒரு புழுதலான சத்தியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒரே ஊற்றிலிருந்து நல்ல தண்ணீரும் தித்திப்பான தண்ணீரும் ஓர்ப்பான தண்ணீரும் வருவது இல்லை, மிக தெளிவாய் வேதம் சொல்லுகிறது. அப்படி அவரிடத்தில் எந்தவித வேற்றுமை நிழலும் இல்லை, அவரிடத்தில் மாறுதலும் இல்லை. நன்மையான எந்த ஈவும் கரங்களை தட்டி, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்தை இறங்கி வருகிறது. அப்படி உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் உன்னை திட்டமிட்டு வைத்திருக்கிறார் என்றால் அது நன்மை மாத்திரம் தான். கை தட்டுங்க. 30 நாட்களும் தேவன் நன்மையை மாத்திரம் உனக்கு வைத்திருக்கிறார். தீமையை தேவன் உனக்கென்று வைக்கவில்லை, தேவன் உனக்கு நன்மைகளை மாத்திரம் வைத்திருக்கிறார். வேறு எந்த தீமை உன் வாழ்க்கையில் வந்தாலும் அங்கீகரிக்காதே, அதை நான் ரெஃப்யூஸ் பண்ணுறேன் என்று சொல்லும்போது அது ரிட்டன் ஆயிரு இயேசு நாமத்தில். ஏனென்றால் தேவன் உனக்கு நன்மையை வைத்திருக்க, 30 நாட்களும் ஜூன் மாதம் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். ஏதோ 4 நாள் நடத்திட்டு 5வது நாள் ஒன்று பார்க்காம இருக்கிறவர் கிடையாது. பாருங்கள், ஆதியாக முதல் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் ஒவ்வொரு நாளும் வேலை செய்கிறார். 7வது நாளிலே ஓய்வு எடுக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள். 6 நாள் ஒரு ஓய்வே
எடுக்கலன்னு அர்த்தம். ஆறு நாளும் நான் ஸ்டாப்பாக வேலை பார்த்துருக்காருன்னு அர்த்தம். அப்போ எப்போ ஓய்வு எடுக்கிறாரு? தான் எப்படி இந்த பூமி இருக்கணும்னு நினைச்சாரோ அப்படி வந்த பிறகு தான் ஓய்வு எடுக்கிறாரு. அது வரைக்கும் தினமும் வேலை செய்தார். கை தட்டுங்க ஒருத்தர், தினமும் வேலை செய்தார், தினமும் வேலை செய்தார். அப்போ என்ன சொல்ல வரீங்க சார்? நீங்கள் உன் வாழ்க்கையில் அவர் நினைச்ச அந்த படம் நிறைவேறுகிற வரைக்கும் உன் வாழ்க்கையில் தினமும் தேவன் வேலை செய்கிறார். உலகத்தின் மகாவறட்சியான காலங்களிலும் உன் ஆத்மாவை செழிப்புள்ளதாக்குவார். சில நேரம் பாருங்க, நான் டென்த் படிக்கும் போது எங்க சார் வந்து ரொம்ப அதாவது ஸ்ட்ரிக்டான ஆள், நல்ல எங்கள் மேலே கேர் எடுக்கிற ஒரு டீச்சர். இன்ஃபேக்ட் அந்த ஸ்கூலுக்கே அவர் பற்றி தெரியும், வெரி டெடிக்கேட்டட் ஃபெலோ. அவர் வந்து எங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கும்போது சொல்லுவார், டெய்லி எங்கள் ஸ்கூல் வந்து 8:30 ஆரம்பித்து 9 மணிக்கு தொடங்கிடும், ஆனால் எங்கள் கிளாஸ் மட்டும் காலையில் 7:30 ஆரம்பிச்சிடும். 7:30 நான் உள்ளே இருக்கணும். எவ்ரிடே ஒரு எஸ்ஸே எழுதி காட்டிடணும், எழுதி கரெக்ஷன் மாற்றி கொடுத்து கரெக்ஷன் பண்ணி நாங்கள் முடித்து நாங்கள் உட்காந்துருக்கும் போது தான் எல்லோரும் வருவாங்க. சாயந்தரம் 8:00 தான் எங்களுக்கு விடும். இந்த இடையில வந்து லீவு எல்லோரும் கொடுறாங்க, நீங்கள் தனியாலாம் எடுக்க முடியாது. எல்லாருக்கும் லீவுன்னு சொல்கிறப்ப கூட எங்களுக்கு லீவு இருக்காது. சண்டே மட்டும்தான் அவர் சர்ச்சுக்கு போவார், அதனால் வந்து நம்ம எல்லாருக்கும் லீவு. மற்றபடி இந்த அந்த ஆயுத பூஜை அந்த பூஜை அவர் ஆயுதத்தை எடுத்துருவார் கையில். அவ்வளவு ஸ்ட்ரிக்டாக போயிட்டு இருக்கும். ஒரே ஒருத்தர் பேப்டிசம், அன்றைக்கி செகண்ட் சாட்டர்டே லீவு, நான் பேப்டிசம் வந்து சிஎஸ்சியில் வந்து இது பண்ணுறேன். அதுக்கு ஸ்கூலுக்கு லீவு, ஸ்கூலுக்கு லீவு சார். நான் வந்து இந்த ஸ்பெஷல் கிளாஸுக்கு வந்து பேப்டிஸ்ட் எடுக்க போயிருக்கேன், வர முடியல. அடுத்த நாள் வந்தேன் திங்கக்கிழமை, நேராக வந்து ஹெட்மாஸ்டர்கிட்ட போகிறேன். அவர் சொன்னார், யார் அவர் கிளாஸா? அது அவர் தான்ப்பா பார்ப்பார். நான் ஹெட்மாஸ்டர் தான், ஆனால் அவர் கிளாஸுக்கு நான் ஹெட்மாஸ்டர் கிடையாது. ஏன்னா அவருக்கு தனி ரூல்ஸ் இருக்குது, அந்த ரூல்ஸில் நீங்கள் போவீங்க. அவர்கிட்ட பார்த்து நான் விட்டுருவேன் உன்னை, ஆனால் உங்கள் கிளாஸ் டீச்சர் விட மாட்டார். எல்லா இடத்துலையும் கிளாஸ் டீச்சர் விட்டுருவேன், ஹெட்மாஸ்டர் விட மாட்டார். இங்கே ஹெட்மாஸ்டர் விட்டுருவார் கிளாஸ் டீச்சர், அவள் அவர்கிட்ட போகிறேன். அவர் சொன்னார், சார் பேப்டிசத்துக்காக தான் சார் பேப்டிசம். அது தப்பு இல்லை, வந்து அப்போல்லாம் வந்து இது அப்படி இப்படின்னு சொல்கிறார். உடனே சார் எக்ஸாம் தீயக்கிழமை மிட்டம் டெஸ்ட் வேறு ஸ்டார்ட் ஆகுது. இவர் இங்கே வந்தோடனே எப்போவுமே எங்கள்கிட்ட சொல்லுவார், ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் வச்சுருக்கணும், அதில் பேனா பென்சிலு ரப்பர் இருக்கணும், ஒரு ஸ்கெட்ச் ஒன்று வச்சுக்கணும், என்னென்ன சொல்லு, அடிக்கடி செக் பண்ணுவார் இங்கே தான். அன்றைக்கி போனோடனே சரி ஒரு இதை எழுது, இனிமேல் இந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு எழுதுனோன்னே டக்குன்னு பைய தெருவேன் பேனா வரணும், பேக்கை வந்து ஆவே இதில் வச்சுட்டு வந்துட்டேன் ஸ்கூலில். திரும்ப உள்ளே போனார், டக்குன்னு எடுத்துட்டு ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் சார், அதோட மறந்து அவர் வயசு என்ன, அந்த ஜாமெட்ரி பாக்ஸை திறக்கிறாரு. ஒரு ஸ்டூடெண்ட் என்னெல்லாம் வச்சுருப்போனோ அதெல்லாம் வச்சுருக்கிறாரு, அதை எடுத்து இந்த எழுதுன்னு சொல்லி எழுதி இது பண்ணி கொடுத்தார். அப்போ அவர்கிட்ட நான் வந்த படித்து முடித்து ரொம்ப நாள் கழித்து அவரை போய் பார்த்தேன். நான் ரொம்ப ஒரு மனதிற்கு பிடித்த ஒரு ஆசிரியர். அப்போ தான் அந்த சிக்கன் குனியாலாம் வந்து ஒரு மாதிரி சரியாயிட்டு இருந்த டைம். அவர் அப்போ தான் மீண்டு வர கிளம்பும் போது சொன்னார், எனக்கு ஒரு ஜோம் ஒன்று ஜஸ்டின்னார். அவர் சொன்னார் என்கிட்ட, எத்தனையோ பேர் நான் டாக்டர் ஆகிட்டேன் இன்ஜினியர் ஆகிட்டேன்னு என்கிட்ட வருவாயேன், அப்போல்லாம் என் மனசு இவ்வளோ சந்தோஷப்பட்டதில்லை, ஆனால் ஒரு ஊழியக்காரனாக இருக்கேன்னு சொல்லும்போது என் மனசு அவ்வளோ சந்தோஷப்படுது, ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீன்னார். என் வாழ்க்கையில் என் ஊழியத்தினுடைய அந்த பூரணத்துவத்தை நான் இன்னைக்கு உணர்ந்தேன், அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ஹாப்பினஸ். எனக்கு ஆசீர்வாதமாக இருந்த ஒரு ஆசிரியருக்கு நான் ஜெபிப்பது என்பது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஸோ கம் டு த பாயிண்ட். அப்போ வெளியில் ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கோம், திடீர்னு லீவ் விடுவாங்க, திடீர்னு ஒரு தடவை ஸ்ட்ரைக்கு, ஆசிரியர் சங்கமே ஸ்ட்ரைக் பண்ணிடுச்சு, ஆல் ஓவர் தமிழ்நாடு ஸ்ட்ரைக், யாருமே கிளாஸ் எடுக்கல, எங்கள் கிளாஸ் மட்டும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஜன்னல் வழியாக போராட்டம் பண்ணிட்டு கொஞ்சம் ஆசிரியர்கள் சேலையை எடுத்து ஜன்னல் வழியாக உள்ளே வீசுகிறாங்க, இதை கட்டிக்காயா நீ எல்லாம் என்னையான்னு. அவர் அமைதியாக இருக்கிறார், போயிட்டான் போன போகிற சொன்னார், எல்லோரும் மாதிரி நானும் போகலாம், ஆனால் உங்களுக்கு தான் இந்த அவமானம்லாம் வாங்குறேன்னாரு. நாங்கள் எடுத்த மார்க்கு அங்கேருந்து அதுக்கப்புறம் மதுரைக்கு வந்து ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறேன், அந்த ஸ்கூலில் ஸ்கூல் ஃபஸ்ட்டை விட நான் எடுத்த மார்க் அதிகம். நான் அங்கே வந்து சாதாரண ஸ்டூடெண்ட்டு, ஆனால் இங்கே வரும்போது அது ஒரு ஃபேமஸான ஸ்கூலு. அங்கே ஸ்கூல் ஃபஸ்ட்டு ஒருத்தன் பேரை போட்டிருக்கான், என்னோட 25 மார்க் குறைச்செடுத்துருக்காங்க. அப்போ எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்காரு பாருங்கள். அப்போ வெளியில் உலகம் வேறு மாதிரி போயிட்டுருக்கு, ஆனால் எங்களுக்கு உலகம் மட்டும் தனியாக போயிட்டுருக்கு.
இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, வெளியில உலகம் எப்படி வேணாலும் போலாம், நம்ம கிளாஸ் கரெக்டா போயிட்டு இருக்கோம். கையை தட்டு, உன்னை மகிமையின் மேல் மகிமை, உன்னை பலத்தின் மேல் பலன், ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம், உயர்வின் மேல் உயர்வு. ஐயா, வெளியில வெளியில என்ன வேணாலும் நடந்துட்டு போகுது, உனக்கு நான் செய்யறது இதுதான். கரங்களை தட்டி கர்த்தர் கண்டி சொல்லுவோம், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி இந்த உலகத்தின் மகா வறட்சியான காலத்திலும் உன் ஆத்மாவை அவர் செழிப்புள்ளதாய் மாற்றுவார். எனக்கு இந்த வகுப்பு இந்த வந்து நின்று ஆவியான ஞாபகப்படுத்துறாரு. வெளியில உலகம் என்னென்னமோ போயிட்டு இருந்துச்சு, ஆனால் எங்களுக்கு மட்டும் தொடர்ந்து, அதாவது என்ன சொல்ல வந்து, எங்களுக்காக வந்து எங்களுக்கு எல்லா சப்ஜெக்டும் அவர் எடுப்பார், 5 சப்ஜெக்ட் எடுப்பார் எங்களுக்கு. அப்போ சிலதுலாம் மார்க் குறைவாக எடுத்துட்டான், அந்த சப்ஜெக்ட் டீச்சர் என்ன செய்வார்னா, இதை உங்கள் கிளாஸ் டீச்சர்கிட்ட கொடுத்துருப்பான்றவர், ஏன்னா அவர் டீல் பண்ணுவார் உங்களுக்கு. அப்படி வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு கண்ட்ரோலில் இருப்பார். அப்போ வெளியில் வந்து ஒரு இடியை விழுந்தாலும் இவர் வந்து இன்றைக்கி எஸ்ஸே எழுதிட்டியா, ஜென்னி எஸ்ஸே எழுதிட்டியாப்பா அப்படின்னு சார். எழுது ஜான் வாஸ் எஃப்ஷன் மேன், ஜென் வாஸ் ஒய்ஃப், தே ஹேட் 5 சில்ட்ரன், தே லிவ்ட் இன் அ ஸ்மால் கேபின். என்ன சார் மறக்காமல் டென்த்தில் இருந்து, டென்த்தில் டுவெல்த்தில் படித்து அதுக்கப்புறம் படித்தா மறந்துருச்சு, டென்த்தில் படித்த ஞாபகத்தில் இருக்குது. என்னென்னா அடித்து உள்ளே ஏற்றிட்டாரு, வெளியில் ஒரு பெரிய இடி விழுந்து ஒரு கட்டாயம் பண்ணி செத்துக்கிட்டு இருப்பான், ஆஹா ஏதாச்சும் நடக்கும் நான் பண்ண, எழுதிட்டியா எழுது எழுது என்னவார், என்னடா அதுன்னு. இந்த உலகத்துக்கும் நம்ம உலகத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இப்போ உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, வெளியில் எப்படி உலகம் இருந்தாலும் ஒன்றை நான் கர்த்தருடைய மகிமை உன்மீது உதிக்கும், பூமி முழுவதும் காரியம் முன்னாலும் உன்மீது கர்த்தருடைய மகிமை உதிக்கும், கர்த்தர் உன்மீது என்ன செய்வார், உதிப்பார், கர்த்தருடைய ஒளி உன் மேலே கடந்து வரும். உன் வாழ்க்கை வேற, உனக்கு நான் வச்சிருக்க சிலபஸ் வேற, அது என்னவென்றால் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. கரங்களை தட்டி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, ரப 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 ரப, நீ செய்த நன்மைகள் நினைத்து பார்க்கிறே, ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறே. நீ செய்த நன்மைகள் நினைத்து பார்க்கிறே, ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறே. எல்லாம் மறக்கணும், நீங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்லவே, நான் உயர்விலிருந்து உண்டானது போல நீங்களும் உயர்விலிருந்து உண்டானவர்கள். ஆகவே உங்களுடைய டோட்டல் கண்ட்ரோலே வேற ஒரு இடத்துல இருக்கு. யூ ஆர் கவர்ன்டு பை சம் அதர் கவர்ன்மெண்ட், தட் இஸ் ஹெவன்லி கவர்ன்மெண்ட். அதான் சொல்றது, நம்முடைய குடியுரிமையோ பரலோகத்தில் இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, ஆகவே இந்த அருமையான இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஒரு வார்த்தை உங்கள் மத்தியிலே நான் வாசித்து இந்த மாதத்திலே தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தத்தை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். சங்கீதம் 18:39 யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி, என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என் மேல் எழும்பினவர்களை
என் கீழ் மடங்க பண்ணினீர். பாருங்க, மேல் எழும்பினவர்களை, உங்கள் மேல் எழும்பின பிரச்சனைகளை இந்த மாதத்திலிருந்து இன்றிலிருந்து உங்கள் கீழ் மடங்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எது எல்லாம் உனக்கு உங்களுக்கு மேலிருந்து உங்களை பிரச்சனைக்குட்படுத்தி உங்களை அலைக்கழித்ததோ, உங்களை பயமுறுத்தியதோ, உங்களை பாதித்ததோ, எந்தெந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு மேலே எழும்பி உங்களோட பவர்ஃபுல்லாக இருந்து உங்களை பயமுறுத்தியதோ, உங்களை பாதித்ததோ, உங்களை பிரச்சனைக்குட்படுத்தியதோ, அதையெல்லாம் தேவன் இன்று முதல் உனக்கு கீழ்மடங்க பண்ணுவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லும். வருகிற நாட்கள் அந்த எதிரிகள் எல்லாம், அந்த பிரச்சனைகள் எல்லாம் உனக்கு மேலே இருந்து உன்னை மிரட்டினது உனக்கு கீழே கொண்டு வருவார் கர்த்தர். ஏனென்றால் உன் மேல் எழும்பினவர்களை உன் கீழ் மடங்கடிக்கிற கர்த்தர். ஆமேன். எது எல்லாம் நீ ஜெபிக்கும் போதும், நீ கட்டளை கொடுக்கும் போதும் சற்றும் அசையாதது போல, சற்றும் அசையாத கோலியாத்தை போல அசட்டையாய் நின்றதோ, அதையெல்லாம் அதே கோலியாத்தை போல உன் பாதத்தின் கீழ் சுருண்டு விழ வைப்பாய். மறுபடியும் சொல்கிறேன், எந்த பிரச்சனையெல்லாம் நீ ஜெபிக்கும் போதும், நீ கட்டளை கொடுக்கும் போதும் சற்றும் அசையாதது போல, சற்றும் அசையாத கோலியாத்தை போல அசட்டையாய் நின்றதோ, உங்கள் ஜெபம் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் கன்ஃபஸ் பண்ணியிருப்பீங்க, என்னென்னமோ பண்ணியிருப்பீங்க, உங்களை கண்டுக்கிறாமல் அது அப்படி நின்றுக்கும் அந்த பிரச்சனை. அந்த பிரச்சனையெல்லாம் அப்படி தான் கோலியாத்து நின்னான் அப்படி நின்னான், நீ என்ன ஜெயிச்சிருவியா அப்படின்னு. அப்படி தான் உங்கள் ஜெபத்தை பார்த்து சில பிரச்சனைகள் அசையாத மாதிரி இருந்திருக்கும். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. அப்படி நின்ன கோலியாத்தை தான் 3 செகண்டில் சுருண்டு விழ வச்சார் கர்த்தர். கரங்களை தட்டி கர்த்தர் கண்டிப்பாக நன்றி சொல்லுவோம். ஒரே அடியில் சுருண்டுட்டான் கோலியாத். அப்படித்தான் இன்னைக்கு நிமிந்து நிற்கிற பிரச்சனை உன் ஜபத்தை அசட்டை பண்ணுற மாதிரி இருக்கா சார், நான் ஜோம் பண்ணுற ஒன்றுமே நடக்கலை சார், சார் ஒரு சின்ன பாதிப்பு கூட இல்லை சார், சார் சின்ன ஒரு 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 எறும்பு ஊர்ன மாதிரி கூட அந்த பிரச்சனைக்குள்ள ஒரு சேஞ்ச் இல்லை சார், நீ நினைக்கிறியா? பயப்படாது. உன் மேல் எழும்பினவர்களை, உனக்கு முன்பாக பயப்படாமல் இப்போ காண்பித்தவர்களை, உன் மேல் எழும்பினவர்களை உன் கீழ் மடங்கடிப்பார் தேவன். ஆமேன். கோலியாத் பாருங்க, இஸ்ரவேலின் மேல் எழும்பி நிற்கிறான், சவுலே பயந்து நிற்கிறான். இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபியூ மினிட்ஸ், ஒரு மேல் நின்ன பிரச்சனை கீழே விழுந்துருச்சு. அப்படித்தான் உன் வாழ்க்கையில் உன்னை மிரட்டின எல்லா விஷயமும், உன்னை கண்டுக்கிறாம உன்னை அசட்டை பண்ண விஷயமெல்லாம் இந்த நாளிலிருந்து கர்த்தர் சொல்கிறார், வருகிற நாட்கள் உனக்கு கீழே உன் காலின் கீழ் சுருண்டு விழ பண்ணுவேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லும். ஆமை. எதையெல்லாம் நீ பார்த்து திகைத்தாயோ, எதையெல்லாம் பார்த்து நீ பயந்தாயோ, இதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அப்படி இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்று நினைத்தாயோ, அதையெல்லாம் உன் கீழ் மடங்க பண்ணுவேன். எந்த வியாதியெல்லாம் உன் கட்டுக்குள் வராங்காம் உன் கட்டுக்குள் வராமல் கலகம் செய்ததோ, எந்த வியாதியெல்லாம் உன் கட்டுக்குள் வராமல் கலகம் செய்ததோ, அதையெல்லாம் மாணி அடித்தது போல உன் பாதத்தின் கீழே தேவன் கீழ் விழ பண்ணுவார். உன் மேல் எழும்பினவர்களை உன் கீழ் மடங்கடிக்கிற கர்த்தர் நான். இதற்கு என்னவெல்லாம் நான் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நான் செய்வேன். என்ன காரியங்கள் எல்லாம் உனக்கு வெளியே செய்ய வேண்டுமோ, என்னென்ன காரியங்களெல்லாம் உனக்கு உள்ளே செய்ய வேண்டுமோ, அதை எல்லாவற்றையும் என்னுடைய நல்ல ஆவியானவரை கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நான் செய்வேன். ஏனென்றால் உனக்கு மேல் எழும்பினவர்கள் ஒருவரும் இராதபடி உனக்கு கீழ் மடங்க பண்ண வைக்கிற தேவனாகிய கர்த்தர் நான். உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் இனி ஒருவனும் உனக்கு முன்பாய் எதிர்த்து நிற்பதில்லை. என் அன்புக்குரியவர்களே, மேல் எழும்பினவர்கள் அப்படின்னா என்னன்னா, உனக்கு மேலே அப்பர் ஹேண்ட் எடுத்த பிரச்சனை, அதாவது உன் கண்ட்ரோலில் இல்லாமல் அது கண்ட்ரோலில் நீ இருந்திருப்ப, அது ஒன்று ஆட்சி செஞ்சுருக்கும், அது ஒன்று டிரைவ் பண்ணியிருக்கும், அதுதான் உன்னை மிரட்டியிருக்கும், அதுதான் உன்னை தகச்சிருக்கும், அல்லது ஒரு ஹேபிட் ஒன்று மிரட்டியிருக்கும். உன் மேலே நிற்கிறாத பயப்படாதரா மகனே என்றார் கர்த்தர். பயப்படாத, நீ இன்னைக்கு மேலே நிற்கிற மாதிரி இருக்கிற சில விஷயமெல்லாம் நாளைக்கு உன் கீழே வரும், நான் கொண்டு வருவேன். அதுக்கு உன்னை எப்படி தயார்படுத்தணுமோ அதையும் நான் செய்வேன், வெளியில் என்ன வேலை செய்யணுமோ அதையும் நான் செய்வேன். ஏனென்றால் என்னுடைய வாக்குத்தத்தமானது, உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. என் அன்புக்குரியவர்கள், எனக்கு முன்பாக எந்த பிரச்சனையும் நிற்க முடியாது. அது வலிமையற்ற பிரச்சனையாக இருந்தாலும், வலிமையுள்ள பிரச்சனையாக இருந்தாலும், என்னிலும் பலவான்களாகிய என் சத்துருக்களுக்கு என்னை நீங்களாக்கி விடுவித்த கர்த்தர். ஆமென். எனக்கு முன்பாய் அழியப்போவது என்னை விட பலம் குறைந்தவர்கள் மாத்திரமல்ல, என்னிலும் பலவான்களான சத்துருக்கள். எதெல்லாம் உங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கான, எதெல்லாம் உங்களுக்கு மேலே இருக்கோ, பயப்படாத. இன்னைக்கு நீ ஜெபிச்சு ஒன்று நடக்கல இருக்கான் பயப்படாது, இதெல்லாம் மேலே நிற்கிற மாதிரி இருக்கா, அது உன் கீழே கொண்டு வர்றேனா இல்லையா பார். ஆமே. நான் சொன்ன வார்த்தையின்படி அந்த வார்த்தை உன்னில் நிறைவேறுவதற்காக
உன் வாழ்க்கையில் இதை நான் செய்வேன், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாய். அப்படின்னா அவன் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளாக இருந்தாலும் சரி, சாதாரணமான ஆளாக இருந்தாலும் சரி, உனக்கு முன்னாடி நிற்க முடியாது, ஒருவனும் நிற்பதில்லை. ஆமேன். உனக்கு கீழ்ப்படியாதது ஒன்றும் இருப்பதில்லை. ஹல்லேலூயா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்பது தான் என்னுடைய வாக்கு தத்தம். ஒரு ஆயுதமும் வாய்க்காது என்பது தான் என்னுடைய வார்த்தை. ஆகவே ஏறக்குறைய வெற்றி அல்ல, 100% வெற்றியை மட்டும்தான் உனக்கு நான் திட்டமிட்டிருக்கிறேன். அதுதான் உன்னை குறித்து என்னுடைய வரைபடம். 100% வெற்றி பெற்ற மனிதனாக என் பூமியில் இருக்க வேண்டும் என்பதுதான் ஜஸ்டின் ஆகிய என்னை குறித்தும் உன்னை குறித்தும் தேவன் வைத்திருக்கிற வரைபடம். அதுதான் உன்னை குறித்து என்னுடைய திட்டம். அதுதான் உன்னை குறித்து என்னுடைய கனவு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், 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 ஆமென். இதுதான் தேவனுக்கு நம்மை குறித்த திட்டமாக இருக்கிறது. அவர் செய்கிறதை தடுப்பவன் யார்? கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். தேவனுக்கு என்னை குறித்து வைத்திருக்க திட்டம் 100% வெற்றி. இட் இஸ் நாட் 99.9%. காட்ஸ் பிளான் அபவுட் மீ இஸ் 100% சக்சஸ். We are not just a conqueror, we are more than a conqueror. என் மகனே, உன்னுடைய கடைசி சத்துரும் சங்காரமாவான். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உன்னுடைய கடைசி சத்துரும் சங்காரமாவான். உன் மேல் எழும்பி நிற்கிறவர்கள் எல்லாம் இந்த நாட்களில் உன் கீழ் மடங்க பண்ணுவேன். உன் மேல் எழும்பி நின்ற வியாதிகளை உன் கீழ் மடங்க பண்ணுவேன். உன் மேல் எழும்பி நின்ற பணப்பிரச்சனை உன் கீழ் மடங்க பண்ணுவேன். உன் மேல் எழும்பி நின்ற உன்னை பயமுறுத்தின பிரச்சனைகள் உன் கீழ் மடங்க பண்ணுவேன். உன் மேல் எழும்பி நின்ற சத்துருக்களை உன் கீழ் மடங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுவார். அதனால் மேல இருக்கிறவன் எப்பவுமே மேல இருக்கிறான் நினைக்காத, உன் காலு கீழே கத்துருவான், உன்னை கொண்டு வருவார் உன் காலு கீழே. ஆமேன். உன்னுடைய கடைசி சத்துருவும் சங்காரமாவான். இது உன்னுடைய காலத்தில் நடந்தேறும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கடைசி சத்துரு சங்காரமாவான் என்றால் அதற்கு பின்பு நீங்கள் போரிடுவதற்கு சத்துருவே இருக்க மாட்டான். தட் இஸ் வாட் லாஸ்ட் எனிமி. கடைசி சத்துரு பைபிள் சொல்லுது, கடைசி சத்துரு மரணம். கடைசி சத்ரு, உன்னுடைய கடைசி சத்ருவும் சங்காரமாவான். இது உன்னுடைய காலத்தில் நடந்தேறும். என்னால் நம்ப முடியாத ஒன்றை இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய கடைசி சத்ருவும் சங்காரமாவான். இது என்னுடைய வாழ்க்கையிலே நடந்து ஏறும். கடைசி சத்ரு என்றால் அதற்கு பின் சத்ருவே இல்லை என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்நாள் எல்லாம் சத்ருவோடு போராடுவதற்கு தான் சர்வ வல்லவரின் திட்டம் அல்ல. நிறைய பேருக்கு அவ்வளோதானா, அப்போ பணம் முடிஞ்சு போச்சான்றாங்க. வாழ்நாள் எல்லாம் அப்படினால் நம்ப முடியல. ஏன்னா சாகிற வரைக்கும் நீ போராடி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணுன்ற ஒரு கசடு சப்கான்சியஸில் உட்காந்துருக்கு. ஆனால் தேவன் சொல்கிறாரு, உன் வாழ்நாள் எல்லாம் சத்ருவோடு சண்டையிட்டு ஜெயிப்பதற்கு. நீ ஜெயிச்சா கூட அது என் திட்டம் கிடையாதுரா. சாகிற வரைக்கும் நீ ஜெயிச்சுக்கிட்டே இருக்கின்றது என் திட்டம் கிடையாது. உன் வாழ்நாள் எல்லாம் சத்ருவோடு போராடுவதே சர்வ வல்லவரின் திட்டம் அல்ல. கடைசி கயவனையும் அழித்து விட்டு, எப்படி கடைசி கயவனையும் அழித்து விட்டு நீ கனவிலும் காணாத வாழ்வு ஒன்றை உனக்காய் காத்து கொண்டிருக்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், உன் வாழ்நாள் எல்லாம் சத்ருவோடு போராடுவதே சர்வ வல்லவரின் திட்டம் அல்ல. உன் கடைசி கயவனையும் அழித்து விடு, கனவிலும் காணாத வாழ்வு ஒன்று உனக்காய் காத்து கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அந்த வாழ்வு உனக்கு வேண்டாமா? அதை மனதில் வைத்து இவனை வேகமாய் துரத்த முடிவெடு. கையை தட்டு ஒரு தடவை இருக்கு. ஆமென். நீ கனவிலும் காணாத வாழ்வு ஒன்று வைத்திருக்கிறார். சத்துருக்கள் இல்லாத வாழ்க்கை அது காணான். என் வாழ்க்கை காணான் என்பதற்கு என்ன அர்த்தம்? அங்கு எதிரிகள் இல்லாத வாழ்க்கை, இடர்கள் இல்லாத வாழ்க்கை, அப்படிப்பட்ட வாழ்வு தான் இந்த பூமியில் வச்சிருக்கிறார். இவன் சாகிற வரைக்கும் பஞ்சாயத்தை கூட்டி ஃபைட் பண்ணி ஜெயிச்சிட்டேன். நீ ஜெயிக்கிற கொண்ட வைக்கல மகனே, நீ அனுபவிக்கிற கொண்ட வச்சிருக்கிறேன். நீ சர்வை பண்றக்க அந்த உலகத்தில் ஒன்று நான் வைக்கல, இங்க சர்ப்ளஸா இருக்கிறக்க ஒன்று நான் வச்சு. சர்வைவலுக்காக கர்த்தர் நம்மளை வைக்கல. எதுக்கு வச்சிருக்காரு? சர்ப்ளஸுக்காக வச்சிருக்காரு தேவன். நம்ம நீ கனவிலும் காணாத ஒரு வாழ்க்கை ஒன்று உனக்கு முன்பாக தேவன் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார். அதை மனதில் வைத்து இவனை வேகமாக துரத்த முடிவெடு. நான் உனக்கு துணை நிற்பேன். இனி உன் மேல் எழும்பினவர்களை உன் கீழ் மடங்க வைப்பேன். உன்னிலும் பலவானான உன் சத்துருக்களை உன் காலடியில் விழச் செய்வேன். எந்த மருத்துவத்திற்கும் கீழ்ப்படியாத எந்த வியாதியாக இருந்தாலும்
உனக்கு கீழாக மடங்க வைப்பேன். எந்த அது மருந்திற்கும் கீழ்ப்படியாத எந்த வியாதியாக இருந்தாலும், அது மருத்துவத்திற்கே கீழ்ப்படியாத என்ன வியாதியாக இருந்தாலும், அந்த மேல் எழும்பி நிற்கிற சத்துரு அதையும் உனக்கு கீழ் மடங்க பண்ணுவேன். நான் பிரபலமான ராஜாக்களை சங்கரித்த கர்த்தர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவேன். ஆமே, பிரபலமான ராஜாக்களை சங்கரிச்சிருக்காராம். பிரபலமான ராஜாக்கள்னா தோல்வியை பார்க்காத ராஜாக்கள், அவங்களையும் தூக்கியிருக்காரு கர்த்தர். ஆமேன். பெலிஸ்தியன் ஏகப்பட்ட நாடுகளை, ஏராளமான நாடுகளை வெற்றி கொண்டான், அது தவறல்ல. ஆனால் என் பிள்ளை இஸ்ரவேலுக்கு முன்பாய் வந்து நின்றபோதுதான் அவன் மிகப்பெரிய தவறு இழைத்து விட்டான். இந்த வாழ்க்கையிலே கோல் வச்சு கொண்டிருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைகள் உன் வாழ்க்கைக்கு குறுக்காய் வரும் என்றால் அன்றைக்குத்தான் அந்த பிரச்சனையின் முடிவு அன்றைக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள். என் மகனே, எந்த மருத்துவத்திற்கும் கீழ்ப்படியாத வியாதியாக இருந்தாலும் உன் கீழ் நான் அதை மடங்க செய்வேன். ஏனென்றால் இந்த மாசத்தின் வாக்கு தத்துவம், உன்னிலும் பலவான உன் சத்துருக்களை உன் கீழ் மடங்க பண்ணுவார், உனக்கு மேலாக இருக்கிற பிரச்சனைகளை உனக்கு கீழாக கொண்டு வருவார். ஹாலலூயா. என் அன்புக்குரியவர்களே, என்னாலா, என்னுடைய வாழ்விலா, பலவீனமான என் மூலமாகவா என்று நீ திகைக்காதே. அவர் பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படிக்குத்தான் பலவீனமானவர்களை தெரிந்து கொள்கிறார். மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் மிக சாதாரணமானவர்களை கொண்டுதான் தேவன் செய்கிறார். என் அன்புக்குரியவர்களே, பிரபலமான ராஜாக்களை எல்லாம் பிரபலமே இல்லாதவர்களை கொண்டு அழித்தவர் நம்முடைய தேவன். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லு. ஆமே. கோலியாத் ஒரு பிரபலமானவன் பாருங்க. கோலியாத்தோட ஹைட்டு, வெயிட்டு, இது எல்லாமே சவுலுக்கு தெரியுதுன்னா எந்த அளவுக்கு அவன் பிரபலமானவன் பாருங்க. பிரபலமான போர் வீரன் ஆகிய கோலியாத்தை கொல்லுவதற்கு பிரபலமான சவுலை தேவன் பயன்படுத்தவில்லை. பிரபலமே இல்லாத ஒரு ஆடு மேய்க்கிற மேய்ப்பனை தேவன் பயன்படுத்தினார். என்னை கொண்டா நினைக்காத, என் மூலமாகவா நினைக்காத, உன் வாழ்க்கையில் உன்னை கொண்டு தான் தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உனக்கு மேலாக எழும்பினவர்களை உனக்கு கீழாய் மடங்கப்பட. கேட்டவன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆஹா, சில விஷயம்லாம் அப்படியே கண்ட்ரோல் இல்லாத மாதிரி நீங்கள் நின்றுக்கிட்டு இருக்கு. கர்த்தர் சொல்கிறாரு, மேலே நிற்கிற எல்லாம் உனக்கு கீழே வருண்டா, வருண்டா. நாள் ஒன்று காத்திருக்கிற அந்த நாட்களில் நம்ம பார்க்க போகிறோம். அன்னைக்கு தேவன் சொன்னது உண்மைதான்டா நம்ம சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. உன்னை விட வலிமையற்றவர்களை நீ ஜெயிப்பதற்கு உன்னோடு கூட நான் எதற்கு, உன்னை விட வலிமை இல்லாதவனை நீ ஜெயிப்பதற்கு உன்னோடு கூட நான் எதற்கு, சோப்பிலாங்கி ஏப்ப வந்து ஏப்ப சாப்பைய ஜெயிக்கிறதுக்கு என்ன ஏண்டா கூப்பிடுற, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்றால், நான் உன்னோடு கூட இருப்பதற்கு காரணமே உன்னிலும் பலவான்களை உன் பாதத்தின் கீழ் கொண்டு வருவதற்காகத்தான். கையத்தட்டே ஆமே. ஹல்லேலூயா. உன்னிலும் வலிமையற்றவர்களை நீ ஜெயிப்பதற்கு, உன்னிலும் வலிமை அற்றவர்களை நீ ஜெயிப்பதற்கு உன்னோடு கூட நான் எதற்கு, உன்னோடு கூட நான் இருப்பதன் காரணமே, எல்லாம் சொல்லுங்க, உன்னோடு கூட நான் இருப்பதன் காரணமே உன்னிலும் பலவான்களை, உன்னிலும் பலவான்களை, உன்னை விட பலவான்களை, உனக்கு அடங்காத பலவான்களை உன் கால்களுக்கு கீழாக விழ வைத்து உன் பாரத்தின் தூளை நக்க வைப்பதற்காகத்தான் நான் உன்னோடு கூட நிற்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமே. பெலிஸ்தீர்கள் எத்தனையோ நாடுகளை வென்றிருக்கலாம், ஈவு இரக்கமற்று கொன்றிருக்கலாம், நாட்டையே எரித்திருக்கலாம், அது விஷயம் அல்ல. ஆனால் அவன் பிரச்சனை எனது பிள்ளையாகிய இஸ்ரவேலின் வழியில் குறுக்கிட்டதுதான். கையத்தட்டுவதவர் ஆமேன். அவனுடைய பிரச்சனை என்று ஆரம்பமானது இஸ்ரவேலுக்கிடையே வந்ததுதான். எனது பிள்ளைகளை எதிர்த்த ஜாதிகள் இருந்ததில்லை. அவர்கள் பெயர் சொல்லக்கூட ஒரு பெயர் பலகையை கூட நான் விட்டு வைக்கவில்லை. சரித்திரம் சாட்சி கூறும். என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய பிள்ளைகளை எதிர்த்தவர்கள் இன்று பெயர் சொல்ல இல்லை. எத்தனையோ ஜாதிகள் இருந்திருக்கிறது, எத்தனையோ ஜாதிகள் இருந்திருக்கிறது, எத்தனையோ மிகப்பெரிய அரக்கர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த இஸ்ரேல் தேசம் ஒரு சின்ன தேசம். ஆனால் பாருங்கள், எதிர்த்தவனெல்லாம் காணோம். அமலேக்கியன் காணோம், பேருக்கு கூட ஒருத்தன் இல்லை. கானானியன் காணோம், 12 அடி ஹைட்டில் இருந்திருக்கிறான், 50 பேர் ஒருத்தனையும் காணோம். இந்த சின்ன இஸ்ரேல் தேசம் தேவன் பாதுகாத்து வச்சார். என் அன்புக்குரியவர்களே, என் பிள்ளைகளை எதிர்த்தவர்கள் ஒரு நாளும் இருந்ததில்லை. என் பிள்ளைகளை எதிர்த்து எந்த ஜாதிகள் பெயர் சொல்லக்கூட பெயர் பழைய கூட விட்டு வைக்காத தேவன் அவர். சரித்திரம் சாட்சி கூறும். அவனுடைய ராஜ்யம் மாயையின் ராஜ்யம். இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், இவ்வளோ பெரிய பிரச்சனையா சார்,
இவ்வளோ பெரிய விஷயமா அவனுடைய ராஜ்யம். ஆவியானவர் சொல்கிறார், மாயையின் ராஜ்யம் சோர்ந்து போயிருக்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இதயங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உங்கள் மேல் எழும்பின இந்த பிரச்சனையை உங்கள் கீழ் நான் மடங்கடிக்கிற கர்த்தர். இன்றைக்கி கொரோனா என்கிற பிரச்சனை உங்கள் மேலே எழும்பி நிற்கிற மாதிரி இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை உண்மையானது. சங்கீதம் 18:39 உண்மையானது. உங்கள் மேல் எழும்பி உங்களை கண்ட்ரோல் பண்ணுற இந்த பிரச்சனையை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்கள் கீழ் மடங்கடிக்க பண்ணுகிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் அதை செய்ய போகிறதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது செஞ்சு முடித்தப்போ நீங்கள் சாட்சியாக நிற்க போகிறீங்க. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். அவனுடைய ராஜ்யம் மாயையின் ராஜ்யம், அதாவது பொய்யின் ராஜ்யம். அவனுடைய கட்டமைப்பு மாயைகளின் கட்டமைப்பு. பரிசுத்த ஆவியானவன் கண்கொண்டு பாருங்கள், அந்த அலங்கார மாளிகை அலங்கோலமயானமாய் தெரியும். அதுதான் அவனுடைய உண்மையான நிலவரம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமே. ஆவியானவர் வந்து ஒரு விஷயத்தை எனக்கு காண்பிக்கிறாரு. என்னென்னா, இந்த பிக்ஸ் ஃபிலிம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அழகான ஒரு பெண் இருப்பாள். ஆனால் அவன் வந்து ஒரு பேய் வந்து அழகான பெண் உருவம் எடுத்து வந்திருக்கும். ஆனால் டக்குன்னு அந்த ரியாலிட்டிக்கு வரும்போது அந்த மேலே இருக்க மாயையான அழகு மறைஞ்சு உள்ளுக்குள்ளே அந்த கொடூரத்தன்மை வெளிப்படும். தட் இஸ் ரியாலிட்டி. கர்த்தர் சொல்கிற இந்த உலகத்தில் நான் அழகாக ராஜ்யத்தை ஸ்தாபிச்சிருக்கிற மாதிரி இலும் நாட்டி கம்யூ நாட்டி இப்படி என்னென்னமோ ஆட்டி எல்லாம் சொல்கிறான். இப்போ சிமிட்டி கமிட்டின்ற மாதிரி அப்படியே இருக்குது, எதோ இருக்குது. இது எல்லாம் அப்படி சேர்ந்து அறக்கத்தனமாக நிற்கிது. அங்கிட்டு பார்த்தா பில்கேட்ஸ் நிற்கிறான், இங்கிட்டு பார்த்தா வந்து சீனா அதிபர் நிற்கிறான், அங்கிட்டு பார்த்தா வந்து அவன் நார்த் கொரியாக்காரர் நிற்கிறான். இதெல்லாம் அப்படி அறக்கத்தனமாக நின்றுட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம எங்கடா நினைக்காத. இவைகளுக்கு பின்பாக நல்லா இந்த அலங்காரமாய் தெரிகிற இந்த மாளிகையை பரிசுத்தன் கண்கொண்டு பார், அவன் அலங்கோலமான மயானமாய் இருக்கிறான். வெளியிலே தைரியமாய் பேசி கொண்டிருந்தால் உள்ளுக்குள் நாம் தோற்றுவிட்டோம் என்பதையும், நாம் இந்த பூமியை விட்டு நாம் அகலப்போகிற நாட்கள் நெருங்கிவிட்டது என்பதையும் அவன் நன்றாய் அறிந்திருக்கிறான். வேதம் சொல்கிறது, தனக்கு கொஞ்ச காலம் உண்டு மாத்திரம் உண்டு என்பதை அறிந்து அப்படின்னா பிசாசுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் அவன் உள்ளே நடுக்கமிட்டு கொண்டிருக்கிறான். நீங்கள் பார்ப்பது மாயை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாயைக்கு நீங்கள் கீழ்ப்படியாதிருங்கள், பயப்படாதிருங்கள். என் அன்புக்குரியவர்களே, அவனுடைய ராஜ்யம் மாயின் ராஜ்யம். அவனுடைய கர்வமும் கோபமும் படமும் பயமுறுத்துதலும் மருத்துவ அறிவும் மாயையிலும் மாயை என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொன்னது மருத்துவ அறிவை இறுதியான அறிவென்று? யார் சொன்னது மருத்துவ அறிக்கை இறுதியான அறிக்கை என்பது? எல்லா மருத்துவர்களுக்கும் மேலான மருத்துவர் ஒருவர் இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆமென். எகிப்தியனுக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றை உனக்கு நான் வரப்பண்ணேன். நீ கண்டு பயந்த எகிப்தியனின் வியாதிகள் ஒன்றையும் பாருங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. பயந்த காரியம் நடக்கும்ன்றாங்க, ஆனா இவர் சொல்றார் நீ பயந்தது நடக்காதுன்றார். கைதருங்க ஒருவர். ஆமென். கர்த்தர் சொல்றாரு உனக்கு வியாதியே வராதுப்பார். ஐயா எந்தெந்த வியாதின்ல, எந்தெந்த வியாதிலாம் நீ பயப்படாதெல்லாம் வராதுன்றார். ஐயா இந்த வியாதியை பார்த்து பயமா இருக்கு, அப்ப கட்டாயம் உனக்கு வராது. என்னை பயந்துட்டில, என்னை நீ கண் கண்டு பயந்த எகிப்தின் வியாதிகள் ஒன்றையும் உனக்கு நான் வரப்பண்ணேன். அழகாக எழுதியிருக்காரு, நீ பயந்த எதுவுமே உனக்கு வராதுன்னு. ஆமேன். ஸோ பயந்த எதுவுமே எனக்கு வராதா? அப்போ நான் பயம் இல்லாமல் இருக்கிறேன். ஆமேன் சொல்லுவோம். ஸோ நீங்கள் என்னென்ன வியாதியை பார்த்து பயந்தீங்க அது உங்களுக்கு வராது. ஏனென்றால் நம்ம டாக்டர் வந்த பிறகு சுகப்படுத்துக்களை வருவதற்கு முன்பாய் தடுக்கிறவன் நான் உன் பரிகாரி ஆகிய கர்த்தரும். அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதி உன்னை விட்டு விலக்குவேன். உன்னை பயமுறுத்தும் நோய் கிருமிகள் செத்துவிட்டன. இப்போது உன்னை பொய்யை நம்ப வைத்து அந்த கிருமிகளை உன் உடம்பிலிருந்து உற்பத்தி செய்ய வைக்க முயல்கிறானவன். மறுபடியும் சொல்கிறேன், நீ பயமுறுத்தும் எல்லா நோய் கிருமிகளும் இறந்து விட்டது. அது கேன்சராக இருக்கட்டும், அது டிபியாக இருக்கட்டும். ஆவியானவர் சொல்கிறார் என் நிழலுக்கு வந்துட்டீல, அது செத்து போச்சுரா, அது செத்து போச்சு. இப்போ உன் சரீரத்தில் இருக்கிற கிருமி என்ன கிருமி தெரியுமா? உன்னை ஒரு பொய்யை நம்ப வைக்கிறான். என்ன போய் நீ சுகமாகலை, உனக்குள்ள கிருமி இருக்குன்ற பொய்யை நம்ப வைக்கிறான். அந்த நம்பின உடனே அந்த நம்பிக்கை என்ன செய்யுது? அந்த நம்பிக்கையின் விளைவாக உன் உடம்பே அந்த கிருமிகளை உற்பத்தி செய்கிறது. ஏனென்றால் உன் நினைவுகளுக்கு உற்பத்தி செய்யக்கூடிய திறன் இருக்கிறது என்பதை நீ மறந்து போனாய். ஆகவே இப்பொழுது உன் சரீரத்திற்கு நோய் கிருமி பிசாசி நோய் கிருமி அல்ல, அது செத்து விட்டது. அதை நீ புரிந்து கொள்வாய். ஆனால் உன் சரீரம் எழும்பி நடப்பதை நீ பார்க்க முடியும். அடுத்த ஸ்கேனில் எதுவுமே இல்லைன்னு சொல்ல போகிறாங்க. அது கேன்சராக இருக்கட்டும், டிபியாக இருக்கட்டும், என்ன ஹெச்ஐவியாக இருக்கட்டும், வாட் எவர் இட் மேபி, கம்ப்ளீட்டாக ஹீல் ஆயிரும். ஆமேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹெச்ஐவி பேஷண்ட் கூப்பிட்டு வந்தாங்க. அப்படியே துணியை துவைச்சி டேபிளில் போட்ட மாதிரி அந்த ஈசி சேரில் இருக்கார், துணி மாதிரி கிடக்கிறார். 2 டேஸில் செத்துருவாருன்றாங்க. மூச்சு மட்டும் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. என் அன்புக்குரியவர்கள், அந்த நாளில் விசுவாசம் என்னும் கேடகம் அப்படின்னு பழைய உடன்படிக்கையில் இருக்கும்போது பேசின
வார்த்தை விசுவாசம் என்னும் கேடகம்னு ஒரு சிடி. அப்போ அந்த சிடியை போட்டு அவர் காட்டியிருக்கிறாங்க. அந்த வார்த்தை உள்ளே போகணுன்னே இந்த வார்த்தை அப்படியே உள்ளே போகுது. அவரால் கிளாஸ் தண்ணியை கூட பிடிக்க முடியாது, சாகப்படுறாரு. போன உடனே ஜீவனில் தேவனுடைய வார்த்தை அவரை சுகப்படுத்தியிருக்கு. அவர் சாட்சி சொல்லும்போது சொல்லுவார், அடுத்த நாள் காலையில் அவரால் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா மூச்சு இழைச்சி விழுந்துருவாராம் சுருண்டு. அடுத்த நாள் காலையில் ஏறக்குறைய 2 கிலோமீட்டர் நடந்திருக்கிறார். காலையில் எந்திரிச்சு அவராக நடந்துட்டாராங்க. நடந்துட்டு போயிட்டு திரும்ப அங்கேருந்து நடந்தே வந்திருக்காரு. ஆஸ்பத்திரியில் இருக்கலாம் ஆச்சரியம் பார்க்குறாங்க, சுகமாயிட்டார். அப்புறம் இப்படி இருந்தவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடவுள் ஒரு நல்ல பசியை கொடுத்துருக்காரு. சாப்பிட ஆரம்பித்து ஆள் நல்லா குண்டு ஆகிட்டார். கொழுக்கு முழுக்குன்னு 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 15 வருஷம் தாண்ட போகுது. அவரை யார் பார்த்தாலும் டக்குன்னு அவர் பர்சை திறந்து 2 ஃபோட்டோ வச்சுருப்பார். இந்த பாருங்கள், இதாங்க என்னென்ன சாகும்போது சாகப்போகிற நிலமையில் இருந்த ஃபோட்டோ இதான் சார். பார்த்தா சம்மந்தம் மாரி, இப்போ நான் இருக்கிற ஃபோட்டோ பாருங்கள் அப்படின்னு கத்திரனுக்கு அற்புதம் செஞ்சுருக்கிறார் சார். சில வியாதிகள்லாம் நம்ம ஸ்டேஜில் கூப்பிட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, சாட்சி சொல்ல வைக்க முடியாது. ஆனால் நீங்கள் அதில் எதுவும் டவுட் இருந்து பர்சனலாக நீங்கள் வந்து என்கொயர் பண்ணிங்கன்னா உங்களை கூப்பிட்டு போய் காட்டுறேன். ஆமாம், அவர் கையில் ஒரு ஆப்பிள் ஜூஸை போட்டு உங்களுக்கு குடிக்க சொல்லி, ஆனால் குடிச்சுட்டு வரணும். நீங்கள் அங்கே வந்து ரீபா காப்பாலாம் சொல்லக்கூடாது. பார்க்கணும்னு வந்துட்டு அவர் ஆரஞ்சு ஜூஸை போட்டு கொடுப்பாரு இடையில வந்து. ஸோ என் அன்புக்குரிய பூரண சுகத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார் அவருக்கு. நாங்கள் வந்து திருமணத்துக்கெலாம் உட்காரும்போது அவர் தான் இட்லி எடுத்து வைப்பார் எல்லாருக்கும். நான் என்னையாவது சரி பரவாயில்ல கர்த்தர் இருக்காரு சாப்பிட கர்த்தர் சொல்ல அவருக்கு விசுவாசம் இருக்கு, சரியாயிட்டா நீ ஏன் பயப்படுற. அடுத்த உங்களுக்கு 2 இட்லி நான் வாங்கி கொடுக்குறேன் யேசு. ஸோ நம்மளும் இருக்கிறோம் உயிரோட, எல்லாரும் இருக்கிறோம் உயிரோட. என் அன்புக்குரியவர்களே, உன்னை பயமுறுத்துகிற நோய் கிருமிகள் செத்து விட்டது. இப்போது உண்மை உனக்குள் இருப்பது ஒரு பொய்யை உன்னை நம்ப வைத்து அந்த கிருமிகளை உன்னுடைய உடம்பை உற்பத்தி செய்ய வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். உன் நினைவுகளுக்கு உற்பத்தி செய்யத்தக்க திறன் இருக்கிற என்பதை மறந்து போகாதே. ஆகையால் இனிமேல் நீ நினைக்க வேண்டியது செல்வத்தை நினை, பரிசுத்தத்தை நினை, பாதுகாப்பை நினை, உயர்வை நினை, சமாதானத்தை நினை, சந்தோஷத்தை நினை, சௌக்கியத்தை நினை. ஏனென்றால் நினைவுகளுக்கு உற்பத்தி செய்யத்தக்க திறன் இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். உன் மேல் எழும்பிடவர்கள் உன் கீழ் மடங்கடிக்க பண்ணுவார் கர்த்தர். பிலிப்பியர் 4 அதிகாரத்தில் அதனால் தான் பவுல் விதமாய் சொல்கிறான், புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி எதுவோ, இவைகளே சிந்தித்து இவைகளிலே நிலைத்திருங்கள். கடைசியாக சகோதரர்களே பாருங்க, உங்க சிந்தனைக்கு உற்பத்தி செய்யத்தக்க திறன் இருக்கிறது. அதனால் வியாதி இருக்குன்னு சொல்லாதீங்க. வியாதி படைகள் வியாதி இல்லை, உங்களுக்கு செத்து போச்சு வியாதி கிருமி. நீங்கள் நினச்சிங்கன்னா தான் அது உற்பத்தி செய்யும். ரீமா நாம சாந்து நாம. அதனால் பாசிட்டிவான நினைங்க, அதை உங்களுக்கு உற்பத்தி செய்யட்டும். எனக்குள்ள இம்யூனிட்டி கூடியிருக்கு, எனக்குள்ள ஜீவ சுரப்பி சுரக்க ஆரம்பிச்சிருச்சு என்கிற உண்மையை நம்புங்கள். கிறிஸ்துவுக்குள்ளே நான் வந்துட்டேன், அந்த நிழலுக்குள்ளே எல்லா சர்ப்பங்களும் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறேன் நம்புங்கள். கடைசியாக சகோதரரே, த கன்க்ளூஷன் ஆஃப் த மெசேஜ், உண்மையுள்ளவைகளவைகளோ, த பாட்டம் லைன், உண்மையுள்ளவைகளவிகளோ, ஒழுக்கமுள்ளவைகளவைகளோ. பாருங்கள், எதை நினைக்கணுமா? ஒழுக்கத்தான் நினைக்கணும். யார் யாரை கூட்டிகிட்டு ஓடி போனால், யார் யார் கூட போய் வந்து 2ஆம் கல்யாணம் பண்ணிட்டான் 3ஆம் கல்யாணம் பண்ணிட்டான் என்று ஒழுக்கமற்றதை சிந்திப்பதற்கு உனக்கு சிந்தனை கொடுக்கப்படவில்லை. அப்படி நீ சிந்திப்பாயானால், அப்படி அடுத்தவர்கள் பிரச்சனையை கேட்பதற்கு நீ அலைவாயானால், உன்னுடைய வாழ்க்கைக்குள்ளே அந்த ஒழுக்கமற்ற தன்மையை உற்பத்தி செய்யக்கூடிய திறனுடைய சக்திக்கு இருக்கிறது என்பதை நீ மறந்து போகாதே. அதான் பைபிள் சொல்லுது, உண்மையுள்ளவைகளவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகளவைகளோ, நீதியுள்ளவைகளவைகளோ, கற்புள்ளவைகளவைகளோ, அன்புள்ளவைகளவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். கடைசியை கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம், ஆமென். அவைகளையும் சிந்தியுங்கள் அல்ல, அவைகளையே சிந்தியுங்கள். ஏதாவது ஒன்று ஒழுக்கமற்ற ஒரு விஷயத்தை உங்களிடத்தில் ஒரு பேச வருவார் என்றால், அவர் பிசாசினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவன் வாயில் வந்து பிசாசு வந்து களிமண் அடைச்சி வந்து அசிங்கத்தை அடைச்சு ஒன்று அனுப்புறான்னு அர்த்தம். அவன் உன்னிடத்தில் ஒரு விஷத்தை கக்க வருகிறான், ஒழுக்கமற்றதை பேச வருகிறான், கற்பற்றதை பேச வருகிறான். இவைகள் உங்கள் சிந்தனையிலிருந்து உங்கள் வாழ்க்கையை கெடுக்கத்தக்க காரியங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய வல்லமை பெற்றது. நான் என் வாழ்க்கையில் பார்த்துட்டேன், யாரெல்லாம் அடுத்தவனை பற்றி ரொம்ப பேசுகிறேன், எல்லாருக்குமே அவங்க வாழ்க்கை ரொம்ப மோசமான வாழ்க்கையாக தான் போயிட்டுருக்கும். ஏனென்றால் சிந்தனைக்கு உற்பத்தி செய்யத்தக்க திறன் இருக்கிறது. பாவிகள் நலமானதை சிந்திக்கிறார்கள், அவர்கள் நல்லவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். நல்லவர்கள் தீமையானதை சிந்திக்கிறார்கள், அவர்கள் தீயவர்களாய் கயவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். தட் இஸ் வாட் த பவர் ஆஃப் மைண்ட் செட். என் அன்புக்குரியவர்களே, கடைசியாக சகோதரர் என்று சொல்லி முடிச்சு அதுக்கப்புறம் சொல்கிறாரு, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் இருக்கிறவைகள் அவைகளோ அவைகளையே செய்யுங்கள்.
அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். கையை தட்டுங்க. ஆமென். இந்த உலகத்தில் சமாதானம் சமாதானம் உலகம் வந்து அலையுது. ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டார். தம்பி, உண்மையுள்ள எதுவோ, ஒழுக்கமுள்ளது எதுவோ, கற்புள்ளது எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அதையே சிந்திப்பா. அப்போ சமாதானத்தின் தேவன் உன் பக்கம் இருப்பார். எப்போவுமே அந்த சமாதானம் ஆளுகை செய்யும். ஆனால் இந்த பழத்தை தின்னதுடைய விளைவு, அந்த இச்சிங் ஆஃப் த இயர், காதில் அரிப்புன்னு வருவார் லீடர் சொல்லுவார். இச்சிங், இச்சிங் ஆஃப் த இயர், அரிப்பு, ஏதாச்சும் ஒன்றை கேட்க வேண்டும்ங்கிற அரிப்பு. இவ்விதமாய் நம்மை ஒரு என்ன ஆணுருவில் இருக்கிற பெண்ணாகவோ அல்லது பெண்ணுருவில் இருக்கிற ஏவாளாகவோ அது மாற்றி விடுகிறது. ஸோ இது என்ன செய்யுது? இட் இஸ் ஸ்பாயிலிங், இட் இஸ் ப்ரொடியூசிங் சம் நெகட்டிவ் வைரஸ் அண்ட் பாக்டீரியாஸ் இன் டு அவர் ஃப்ரம் அவர் பாடி. அன்புக்குரியவர்களே, ஆகவேதான் வாக்கு தத்துவமானது நம்முடைய சிந்தனைகளை சரியான பாதையிலே கட்டமைக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா நோய் கிருமிகள் செத்து விட்டது. எனக்குள்ள இருக்கிற என் தகப்பனுடைய வீட்டாருடைய அந்த ஜென்ம சுபாவங்கள் சுத்தரிக்கப்பட்டிருக்கிறது. நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறேன். கரங்களை தட்டி கத்தர்காண்டி சொல்லுவோம், ஆமென். பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த நாள் வரைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு மேலே வந்துச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய நம்ம ஜெயிச்சிருக்கிறோம். ஆனால் சில விஷயம் மட்டும் நமக்கு கண்ட்ரோல் இல்லாத மாதிரி மேலே இருந்து சில ஜபத்தை கூட அசட்டை செய்கிற மாதிரி இருக்கேன்னு நினச்சேன். கர்த்தர் அழகாக பேசினார். வாழ்க்கையிலே ரெண்டே ரெண்டு தான் சார், ஒன்று ஜெயிச்ச இனிமி, இன்னொன்று ஜெயிக்காத விஷயம், இனிமிகள். அப்போ ஜெயிக்காததுக்கு சொல்லிட்டார், ஜெயித்ததுக்கு சொல்லி முடிச்சிட்டார், ஜெயிக்காததுக்கும் சொல்லிட்டார். நான் இனி உங்களுக்கு எதிரியே இல்லை. அம்படித்தான் படம் முடிஞ்சு போச்சு, அவனுக்கு முடிஞ்சிருச்சு. ஆமாம், நமக்கு இனிமே தான் படமே ஆரம்பிக்குது. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம், ஆமென், ஆமென். நீ கனவிலும் காணாத ஒரு வாழ்க்கை உனக்காக தேவன் வைத்திருக்கிறார். வாழ்நாளெல்லாம் சத்ருவோடு சண்டையிடுவதல்ல சர்வ வல்லவரின் திட்டம். அதற்கு பிறகு அழகான வாழ்க்கை ஒன்று அமைதியாய் காத்து கொண்டிருக்கிறது. ஆகவே அதை பார்த்து வேகமாக இந்த சத்ருவை விரட்டியடி என்று கர்த்தர் சொல்கிறார். 70 வயசு வரைக்கும் சண்டை போட்டு 10 வருஷம் இந்த பூமியில் நீ வந்து அதை அனுபவிக்க போறியா? 40 வயசில் நாசகரம் படுத்துரு, அடுத்த 50 வருஷம் கும்முன்னு வாழ் வாழ்க்கையில். ஆமாம், சத்துருக்களோடு சண்டையிடுவதல்ல நம்முடைய வேலை, சங்கரித்து தேவனுடைய சமாதானத்துக்குள் பிரவேசிப்பதே வேலை. காணான் பரலோகத்திலே, காணான் பூமியில் இருக்கிறது. ஆமென் சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, சங்கீதம் 18:39, உன் மேல் எழும்பினவர்களை உன் கீழ் மடங்கடிப்பார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நீர் செய்த நன்மைகள் நினைத்து பார்க்கிறேன், ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன். நீர் செய்த நன்மைகள் நினைத்து பார்க்கிறேன், ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன். எல்லா மறக்கணும், உம்மையே நினைக்கணும், எல்லா மறக்கணும், உம்மையே நினைக்கணும், சுத்தம் செய்யணும், உம் சித்தம் செய்யணும், இன்னும் உம்மை அறியணும், உள்ளமும் ஏங்கிடுதே, உதறுகளும் துடிக்குதே, உம்முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும், உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, உம்முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும்.
ரட்சித்து மகிழ்கிறேன். எல்லாம் மறக்கணும், உம்மையே நினைக்கணும், எல்லாம் மறக்கணும், உம்மையே நினைக்கணும், உம் சித்தம் செய்யணும், இன்னும் உம்மை அறியணும், உம் சித்தம் செய்யணும், இன்னும் உம்மை நெருங்கணும், இன்னும் உம்மை அறியணும். உள்ளமும் எங்கிடுதே, உதடுகளும் துடிக்குதே, உம் முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். உள்ளமும் எங்கிடுதே, துடிக்குதே, உம் முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்குத்தானே, ஆராதனை, 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 ஆராதனை உமக்குத்தானே. கர்த்தாவே, இந்த புதிய மாதத்தில் எங்களுக்கு கொடுத்திருக்கிற புதிய வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தங்களை நம்பாத கயவர்கள் இந்த பூமியில் இருக்கிறாரு. வேதம் சொல்லுது, நிறைய பேர் பாருங்கள் வாக்குத்தத்தை கொண்டு ஏமாத்துகிறார்கள், நம்ப வைக்கிறார்கள்லாம் சொல்லி சில கயவர்கள் உங்கள் வாழ்க்கையிலே வாக்குத்தத்தின் மீது இருக்கிற நம்பிக்கையை அற்றுப்போக செய்கிறார்கள். அப்போ பைபிளை நீங்கள் பார்க்கணும். வாக்குத்தத்தை நம்புகிறவன் பொய்யனா, வாக்குத்தத்தை எதிர்க்கிறவன் பொய்யனான்னு பார்த்தா, கடைசி நாட்களில் பாருங்கள் சில யூடியூப்பில் வந்து வாக்குத்தத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கள, கேலி பண்ணுறாங்களே, அவங்கள பற்றி பைபிளில் சொல்லியிருக்கு, கடைசி நாட்களில் பரியாசக்காரர் தோன்றி. எவ்வளவு தெளிவாக தோல் உரிச்சு வச்சிருக்காரு பாருங்க கர்த்தர். கடைசி நாட்களில் பரியாசக்காரர் தோன்றி வாக்குத்தத்தங்கள் எங்கே என்று கேட்பார்களாம். ஸோ அந்த மாதிரி சேனலை நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே அதை வந்து என்ன செஞ்சுருங்க, பிளாக் பண்ணிடுங்க. ஏனென்றால் பேதுருவில் சொல்லப்பட்ட அந்த பரியாசக்காரர்கள் அவர்கள் தான், அவங்களுடைய சோர்ஸே இன்னொரு ஊழியந்தான், வேர்ட் ஆஃப் காட் கிடையாது, ஒரு ஊழியக்காரன் கிரிட்டிசைஸ் பண்ணுறது தான். ஆனால் நான் வாக்குத்தத்தில் மிகுந்த நம்பிக்கையுடையவன், கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஏனென்றால் கிறிஸ்து இயேசுக்குள் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. யாரும் அப்படி தாடி வச்சு ஒரு மாதிரி வந்து வெள்ளாங்கி போட்டு ஒரு மாதிரி ஒரு 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 அவுட்லுக்கில் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை போல இருந்தாலும் உள்ளத்தில் ஒரு பட்சிக்கிற ஓநாய்கள், உங்களுக்கு வாக்குத்தத்தம் என்பது ஒன்றுதான் உங்களுக்கு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை உடைச்சிட்டா நீ தூக்குமாட்டி செத்துருவேன், நீ சூசைட் பண்ணி செத்துருவே, அதை அவன் விரும்புகிறான். அதனால தான் உன்னை காலி பண்ணுறதுக்காக வாக்குத்தத்தின் மீது இருக்கிற நம்பிக்கையை அழிக்க பார்க்கிறான். ஆகவே தான் சொல்கிறான், வாக்குத்தத்தம்னு ஒன்றும் நடக்காது சார். எப்பேற்பட்ட வந்து ஒரு கயமைத்தனம் பாருங்க, அவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாக இருக்கும் என்று நான் சொல்லுகிறேன் என்று பவுல் சொன்ன வார்த்தையை நான் சொல்கிறேன். அவர்களுக்குள் இருக்கிற தேவையில்லாத விஷயங்களாவது தரிப்புண்டு போட்டு இயேசுவின் நாமத்தில். என் அன்புக்குரியவர்களே, தே ஆர் கிரிட்டிசைசிங், ரிடிக்குலிங் த ப்ராமிஸ் ஆஃப் காட். கடைசி நாட்கள் இவர்கள் வருவார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் வாக்குத்தத்தத்தை நீங்கள் உறுதியாக புரிந்து கொள்ளும்போது வேதம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொண்டான். பைபிள் அப்படி தான் சொல்லுது, வாக்குத்தத்தங்களை பெற்றவன். அப்படி தான் ஆபிரகாம் பற்றி சொல்லுது, அவன் பேர் என்னவா, வாக்குத்தத்தங்களை பெற்றவன். அப்போ உங்களுக்கு பேர் என்னதான், ஆபிரகாம் சந்தி, வாக்குத்தத்தங்களை பெற்றவர்கள். பூமியில் வந்து கையில் எவ்வளோ தங்கம் இருக்குது, கையில் எவ்வளோ பிட்காயின் இருக்குது, தையில் எவ்வளோ கையில் எவ்வளோ வந்து வந்து செல்லாத காயின், இப்படி இதை வச்சு தான் வந்து உங்களை ஜட்ஜ் பண்ணுறாங்க, இவன் எவ்வளோ பணக்காரன் காசு வச்சுருக்கேன். ஆனால் பரலோகம், இவன் எவ்வளோ வாக்குத்தத்தை வச்சுருக்கான், அவன் எவ்வளோ வச்சுரு, அவன் வாக்குத்தத்தங்கள் நிறையா பெற்றவன்யா. ஏன்னா பரலோகத்துக்கு தெரியும், வாக்குத்தத்தங்களை பெற்றவன் வாழ்க்கை எங்கேயோ போகுது. ஏனென்றால் அதை நடத்துகிறவன் யோசிக்கும் இடம் எதுவோ, எதை யோசிப்பான், வாக்குத்தத்தம் வாங்கினவன் அதைத்தான் யோசிப்பான், அந்த இடத்திற்கு அந்த கப்பல் போகும். அப்போ சுக்கான் வந்து வாக்குத்தத்தமான பிறகு உன் வாழ்க்கையில் சிறப்பு தான், டெஸ்டினேஷன். அப்போ இந்த பிசாஸ் என்ன செய்கிறான், இங்கிட்ட திருப்பூர் பக்கம் இருந்து இங்கிட்டு கன்னியாகுமரி எங்கேயாச்சும் ஒரு ஏரியிலேருந்து வரான், வந்தவன் என்ன சொல்கிறான், அந்த வாக்குத்தத்தை நம்பாத,
கிரிட்டிசைஸ் பண்ணி. ஏன் வாக்கு தத்தன்ற வந்து வாட் இஸ் தட், அந்த சுக்கான் வந்துருச்சுன்னா நீ சிறப்பான இடத்துக்கு போயிடுவ. இப்போ நாங்களாம் எப்படி பொழப்பு நடத்துறது, அதனால் வாக்குத்தத்தை நம்பாத. அப்போ இந்த மூலையில் என்ன இருக்கும், உலக காரியங்களை வச்சுக்க. ஆனால் வாக்குத்தத்தம் உள்ளே வரும்போது உலக காரியங்கள் அடித்து தகர்க்கப்படுகிறது. என் மனதில் ஒன்று நிறைந்திருக்கிறது, உங்கள் மனதிலும் அது நிறைந்திருக்கட்டும். என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்கடிக்கப்படுவார். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். எல்லாரும் சொல்லுங்க, என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்கடிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதித்து மிகுந்த சந்தோஷம். இந்த ஊழியத்தோடு நீங்கள் இணைந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். இந்த ஊழியத்துக்கு நீங்கள் உதவி செய்வது மிகுந்த சந்தோஷம். இந்த ஊழியத்திற்காக ஜெபிப்பதற்கு மிகுந்த சந்தோஷம். ஸோ இந்த வீடியோவின் மூலமாக என்னுடைய சப்போர்ட்டர்ஸ் எல்லோருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ எம் ஸோ மச் தேங்க்ஃபுல் டு யூ. நீங்கள் இந்த ஊழியத்தின் வைத்திருக்கிற அன்பு, ராஜ்யத்தின் வைத்திருக்கிற பொறுப்பு எல்லாவற்றுக்குமே நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். உங்களை உங்கள் சந்ததியை நிறைவே ஆசீர்வதிப்பாராக. பஞ்சகாலம் சமாரியா முழுவதும் இருந்தது, ஆனால் அந்த விதவையும் அவனுடைய பிள்ளையும் நிறைவாய் சாப்பிட்டார்கள். அவர்கள் செய்த ஒரே ஒரு வேலை முதலாவது ஒரு அடையை சுட்டு எலியாவுக்கு கொடுத்தது. அப்படி நீங்களும் உங்களுடைய எல்லா காரியங்களிலும் அந்த முதல் பலனை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறபடினாலே நிச்சயமாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளும் ஏராளமாய் தாராளமாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். வார்த்தை ஒரு நாளும் மாறாது. ஸோ உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன், ஆசீர்வாதங்களை கொடுக்குறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வியூவர்ஸ் எல்லாரையும் நான் பிளஸ் பண்ணுறேன். நீங்கள் கேட்ட வார்த்தையின்படி உங்கள் மேல் எழுமினவர்களை உங்களுக்கு கீழ் தேவன் மடங்கடிக்க பண்ணுவாராக. மறுபடியும் இன்று மாலை இந்த நாளிலே ஜபத்தை குறித்து அடுத்த கட்டத்துக்குள் கடந்து செல்வோம். தேவனிடத்தில் பேசுவது, பின்பு தேவனோடு பேசுவது என்பதை பற்றி நாம் அடுத்த காரியங்களுக்குள் கடந்து செல்வோம். கர்த்தரமே ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். ஆமென்.